Hi friends, welcome to our ColorBooks channel. Nama channel la first video vana Navratri story ku evlo love and support kodutha ellarkume romba nandri. Innikki nama channel la edha pathi paaka porona nama veetla ellarume common ah use pannina key. Ana avasaramana nerathila correct ah inda key ah tholachittu theditirpom. Ippadila thedama irukonuna veetla ulla porutkal vechi அழகான கீ ஹோல்டரை செஞ்சு வச்சுக்கலாம். அதை எப்படி செய்யணும் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீட்லலாம் மந்த்லி திங்ஸ் வாங்குறீங்கன்னா பேக்கேஜிங்க்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ்ல இருந்து ஸ்கொயர் ஷேப்ல கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீ ஹோல்டரை ஒரு ஃபிளார் பேஸ்கெட் மாடல்ல தான் பண்ண போறோம். ஸோ காம்பஸ்ல 13 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி அதை ரேடியஸா வச்சு ஒரு செமி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதே சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் போட்டு மேல 1 சென்டிமீட்டர் கீழே 1 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லயுமே 2 சென்டிமீட்டர்ஸ் கேப் விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி அழகான கர்வ் வரைஞ்சுக்கோங்க. நம்ம ஷேப் ரெடி, கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபிளார் பேஸ்கெட் இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி மெஷர்மெண்ட்ல இன்னொரு பீஸும் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நம்ம பேக் பீஸா யூஸ் பண்ணிக்க போறோம். ஃபிளார் பேஸ்கெட் ரெடி. இதுக்கு அழகான ஃபிளார்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 ரூபி காயின் எடுத்து அதை சென்டர்ல வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட சுத்தி 8 லைன்ஸ் 4 சென்டிமீட்டர்ல போட்டுக்கோங்க. எதுக்கு இப்படி நம்ம லைன்ஸ் போடுறோம்னா, ஒருவேளை குழந்தைங்க இதை பார்த்து வரைஞ்சா கூட அவங்களுக்கு வரைய ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த 8 லைன்ஸ் சுத்தி ஃபிளார்ஸ் மாதிரி பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபிளார்ஸ் ரெடி. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 4 சென்டிமீட்டர் ஃபிளார்ஸும் 2 3 சென்டிமீட்டர் ஃபிளார்ஸும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லீவ்ஸ் வரையணும். லீவ்ஸுக்கு இப்படிதான் ஷேப் பண்ண இல்லாம அவங்க இஷ்டப்படி ஒரு 3 லிருந்து 4 லீவ்ஸ் வரைஞ்சு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அழகான ஃபிளார் பேஸ்கெட்டும் அதோட ஃபிளார்ஸும் ரெடி. இதை கலர்ஃபுல்லா மாத்த கலர் பண்ணலாமா? இப்போ இந்த ஃபிளார் பேஸ்கெட்டை எடுத்து அதை 3 பிரிக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இதோட பாட்டம்ல இங்க் ப்ளூ கலர் கலர் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் குடுத்து முடிச்சதும் சென்டர் பார்ட்ல பேரட் கிரீன் கலர் அடிக்கலாம். எப்படி கான்ட்ராஸ்டா இருக்கும்ல? ஃபைனலி தேர்ட் பார்ட்ல பிரவுன் கலர் கொடுத்து இந்த ஃபிளார் பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிளார்ஸ் கலர் பண்ணணும். இதுக்கு இந்தெந்த கலர்ஸ்னு இல்லாம ரேண்டமா கான்ட்ராஸ்டா 5 கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலும் கொஞ்சம் அழகாக்க ஒயிட் ஸ்டோன்ஸை இதில் ஒட்டலாம். 3 கட் பண்ணி கீழே 2 வரது மாதிரி ஒட்டி அது மேலே 1 அதுக்கும் மேலே 1 ஒட்டி இப்படி அழகாக ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கலர் பண்ணி வச்சிருக்க ஃபிளார் பேஸ்கெட்டையும் ஃபிளார்ஸையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதை அரேஞ்ச் பண்ண உடனே இதோட லுக்கே வேற லெவலில் இருக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம ஃபெவிகால் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக் பீஸை எடுத்து இதில் 2 கார்னர்லையும் பஞ்சிங் மிஷின் இல்லாட்டி ஏதாவது ஷார்ப் திங்ஸ் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். அடுத்து உள்ள த்ரெட் எடுத்து 6 x 72 சென்டிமீட்டர்ஸ் வர மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை 2 2 பிரித்து தலைமுடி பின்னுறது மாதிரி இதில் அழகாக பின்னல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக் பீஸ்ல போட்ட ஹோல்ல இதை விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸையும் சேர்த்து வச்சு ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இது மேல ஏதாவது வெயிட்டான பொருள் வச்சு அதை காய வச்சுக்கோங்க. சூப்பர்பா ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கடையில இருந்து இந்த மாதிரி 4 ஹூக் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஹூக்கை சென்டர் பார்ட்ல இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இதுல இனி கீஸ் மாட்டிடலாம். கீஸ் மாட்டினதுக்கு அப்புறம் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. இப்போ நம்ம இதோட வால் லுக் பார்க்கலாம். ஃபைனலி வால் லுக் இப்படிதாங்க இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் அழகான கீ ஹோல்டர் செஞ்சு உங்க வீட்டில் மாட்டுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ColorBooks சேனலை. Thank you for watching.